கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன்னு கோஸ்ட் போஸ்டிங் அந்த ஆளுடைய என்னடா ஒருத்தனும் வரமாட்டீங்க இந்த படிப்பு எங்கேயுமே கிடையாதுரா வள்ளல் பெருமான் மாதிரி திருமூலர் ஒருத்தர் அகத்தியர் ஒருத்தர் போகர் ஒருத்தர் நாலு பேர் டாக் டீம் போட்டு மொத்தத்தையும் சரி பண்ண வேண்டியதானே கொஞ்சம் சூடு அதிகமாக காஃபி டீ கொடுத்துட்டாவே கை நடுங்குது உங்களுக்கு அது உங்கள் கண்ணு முன்னாடி இறங்கி வரணும் எவ்வளவு காமெடியான விஷயம் எவ்வளவு மோசமான விஷயம் உங்கள் கண்ணு முன்னாடி இறங்குச்சுன்னா தாங்க முடியுமா முதல்ல உங்களால் நீங்கள் செயல் என்ற ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வினை என்ற ஒன்று வரும் நல்ல செயல் செய்தால் நல்வினை வரும் தீய செயல் செய்தால் தீவினை வரும் இப்போ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை யார் எழுதிக்கிறது யார் மாத்துறது வணக்கம் ஆக்சுவலாக ஒரு 11ஆம் தேதி இந்த மாதம் வந்து என்னாச்சுன்னா சென்னையில் இருந்தேன் சென்னை போட்டிருந்தேன் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக பஸ் போச்சு அண்ணனை போகலான்னு கிளம்பி வந்துட்டேன் பார்க்கலன்னா வந்தேன் அங்கே அப்புறம் காலைல யாருமே இல்லை அண்ணன் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு பிரதர் ஒருத்திருந்தார் அண்ணன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ தான் நான் வெயிட் பண்ணுறேன் இங்கே கூட இருக்கிறேன் அண்ணனை பார்த்து தான் போவோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வச்சாங்க சாப்பாடுலாம் போட்டு வச்சு நல்லா பார்த்துட்டாங்க ஒரு அன்புன்ற ஒரு இதை அங்கே பார்த்தேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வச்சாங்க அப்புறம் அண்ணன் வர லேட்டாச்சு போகல அப்புறம் அண்ணன் தானே சொல்லிட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சரி கூட ஒர்க் பண்ண வச்சாங்க சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணோம் பண்ணிவிட்டு போயிட்டு எல்லாருக்கும் போய் தேடி தேடி பார்த்து பார்த்து ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் பசி இருக்குமோ கரெக்டாக போய் பார்த்து கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்குற எல்லா காசுமே கரெக்டாக அன்னதானம் போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது ஸோ அதுக்கு ஒரு ஹாப்பி ஒரு தேங்க்யூ ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வச்சாங்க அன்னதானம் குடிச்சிட்டு ஒரு மூணு மணி இருக்கும் 3 மணி போல் போயிட்டு அண்ணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் அவர் கூப்பிட்டு போனார் ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தேன் பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல எனக்கு ஒரே கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து என்ன எதிர்பார்த்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை விட்டு போனேண்ணா எடுத்துட்டேண்ணா அப்படி தான் சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பேசினாங்க நிறையா பேசினாங்க அவனுக்கு என்னடா புரிஞ்சுது வீடெல்லாம் பார்த்து என்ன புரிஞ்சுதான் கேட்டேன் ஒன்றுமே நான் வாழ்க்கை அதுக்கு தான் நல்லா ஆச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பேசினாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸ் வந்து நீ அட்டன் பண்ண அப்படின்னு சொன்னாங்க ஸோ தேங்க்ஸ் நான் ஃப்ரீ கிளாஸ் கொடுத்ததுக்கு ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அது எனக்கு கிடச்சிது நெக்ஸ்ட்டு பஸ்ஸுக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு இதெல்லாம் கேட்டாங்க நான் இல்லை நானே ஆள் அனுப்பி பேச சொல்கிறேன்னு நினைப்பாங்கடா நல்லா ஒரு கிளாப் பண்ணியிருக்கேன் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவான் போல குருகடாட்சம் நல்லதே நடக்கும் நபிகள் நாயகத்தவே கல்லெடுத்து அடிச்சிங்க நாங்கள்லாம் எந்த மூளைக்கு மெக்கா மெதினா வரைக்கும் கல்லெடுத்து அடித்து துரத்தப்பட்டார் இயேசுநாதர் என்ன பண்ணீங்க தொட்டா அவருக்கு நோயே குணமாச்சு ஒரு அம்மா வந்து அவர் போட்டிருக்க அந்த அங்கின்னு சொல்லுவாங்க அதுதான் தொடுது ஆசீர்வாதம் வாங்குறக்க தொட்டனே இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள் தொட்ட அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் என்ன பண்ணீங்க நாங்கள் அழகில் தம்பி உங்களோட சொந்தக்காரங்க மனுஷனாக பிறந்துட்டே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொந்தக்காரன் தானே சோல் ஃபேமிலி தானே உங்கள் சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க சிலுவையில் அறைந்தார்கள் வள்ளல் பெருமான கதரை விட்டிங்களா இல்லையா கோர்ட் ஏத்தி கதரை விட்டிங்களா இல்லையாங்க போதா குறைக்கு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் போஸ்ட் போஸ்டிங் அந்த ஆளுடைய என்னடா ஒருத்தனும் வரமாட்டீங்க இந்த படிப்பு எங்கேயுமே கிடையாதுடா உண்மையான படிப்புடா கஷ்டமான படிப்புடா திருச்சிற்றம்பல கல்விடான்னாலும் யாரும் கேட்குறது அந்த மனுஷன் என்ன பார்த்தாரு இதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது நானே எழுதின புத்தகமாக இருந்தாலும் இப்போதைக்கு இதுக்கு டைம் வரல இறைவா எந்த டைம் வரணுமோ இவங்களுக்கு உணர்த்துட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் போயிட்டா இருந்தால் நீங்கள் உடனே கேட்கணும்ல வள்ளல் பெருமான அட்டமாசித்து கைகூண்டவர் தானே ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தானே தோணுமா தோணாதா இத்தனை ஆற்றல் பெற்றிருந்து இத்தனை விஷயங்கள் கையில் வச்சிருந்தாலும் ஏன் வள்ளல் பெருமான் ஏன் நாட்டை உடனே திருத்தலை திருத்தலாம்ல பூமி மட்டும்தானுங்க என்னங்க அவர் தான் தூணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறாருன்றாங்க அவரால் முடியாத சக்தியே இல்லைன்றாங்க வள்ளல் பெருமான் மாதிரி திருமூலர் ஒருத்தர் அகத்தியர் ஒருத்தர் போகர் ஒருத்தர் நாலு பேர் டாக் டீம் போட்டு மொத்தத்தையும் சரி பண்ண வேண்டியதானே ஏன் சரி பண்ணல தன்னை உணர்ந்து வெரி குட் கிளாப் பண்ணுங்க இவருக்கு கிரேட் ஒரு ஆன்மா விருப்பப்படாமல் இறைநிலையை அடைந்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் ஏன் இப்போ நான் ஒரு நீங்கள் ஒரு உயிர் பொருள் தானே ஆமாவா இல்லையா ஆன்மா என்பது ஒரு உயிர் பொருள் உயிர் பொருள் என்பதற்கு இறைவனுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை சுதந்திரமும் இந்த பிரபஞ்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சாட்சாத் நீங்கள் இறைவன் தான் அது இன்னும் தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அது தெரிஞ்சாலும் பிரச்சனை வரும் திமுரு ஓவர் ஆகும் அதுக்கப்புறம் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும் கடவுள் தெரிஞ்சாலும் பிரச்சனை தெரியலனாலும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை
இல்லைனாலும் பிரச்சனை. இப்போ என்னதான் பிரச்சனை இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியும். சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த உயிர் பொருள் முதலில் விருப்பப்பட வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் ஒரு ஒஸ்டான ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒஸ்டான ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இருப்பாங்க இல்லை. அவங்களை கூப்பிட்டு வாடா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடக்குன்னு கூப்பிட்டா வருவாங்களா யாராவது? மென்டல் பயங்க, எவ்வளோ அழகான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எவ்வளோ சூப்பரான வாழ்க்கை எனக்கு போயிட்டுருக்கு, மென்டல் மாதிரி போய் சாமியார் பயலாக போகிறேன்னு தெரிய புரியும், உனக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்படி கடவுள் இறங்கி வந்து வாடா உனக்கு ஞானத்தை கொடுக்குற மெய் ஞானத்தை கொடுக்குறோம் போடா லூசு போயிலுன்னு சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க? இறைவன் தான் உங்கள் மூலியமாக போய் கேள்வியே கேட்குறாரு. முதல்ல இறைவனே இறங்கி வரணுமா உங்களுக்கு? அது மகாசக்தி. அது என்ன சக்தி? அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா உங்களால்? கொஞ்சம் சூடு அதிகமாக காஃபி டீ கொடுத்துட்டாவே கை நடுங்குது உங்களுக்கு. அது உங்கள் கண்ணு முன்னாடி இறங்கி வரணும். எவ்வளவு காமெடியான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம், உங்கள் கண்ணு முன்னாடி இறங்குச்சுன்னா தாங்க முடியுமா முதல்ல உங்களால்? அது என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது? அது என்ன எனர்ஜியில் இருக்குது? பரபிரமம் என்ன? உங்கள் பக்கத்து வீட்டு என்ன பால் பாயாசம் நினச்சிங்களா நீங்கள் கேட்டோன்னே உடனே வர்றதுக்கு? உட்காந்துக்கிட்டே ஒருத்தனும் உங்களை பார்க்கலன்னு உங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு சைடில் எத்தனை பேர்னு பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? என்ன தம்பி சொல்கிறேன், அத்தனை நல்ல ஆன்மாக்களும் உங்களை பிளஸ் பண்ணுறக்காக இன்றைக்கி வந்து வேடிக்கை பார்த்துட்டு அத்தனை இடத்துலேருந்து வந்திருக்கு. எந்த ஊருக்கு போகிறோன்னா முதல்ல பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆற்றல்கள், அனைத்து உயர் சக்திகள், அனைத்து தேவதைகள், அனைத்து சித்தர்கள், அனைத்து மகான்கள் அனைவரையும் முருகப்பெருமானின் அருளினாலும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருளினாலும் அழைக்கிறேன், இந்த இடத்திற்கு வந்து இவர்களுக்கு அருளாசிகளை வழங்குகள்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அந்த ப்ரோக்ராமே எங்கே போனாலும் ஸ்டார்ட் பண்ணுறது. இல்லைன்னா மலேசியா போய் எங்கே 140 பேர் 130 பேர் படுக்க போடுறது? ஏதாவது வாய்ப்பு இருக்குது? இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச காரியமே இல்லை, எல்லாம் மீறின வேலை. நம்மளாலாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என் பக்கமே திரும்பாதீங்க. மகாவிஷ்ணு ஏதாவது செய்கிறாரு, மகாவிஷ்ணு ஏதோ ஆற்றலோடு இருக்கிறாரு, மகாவிஷ்ணு மாதிரி மிக சிறந்தவர் உலகத்தில் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சூஸ் பண்ணிருச்சுன்னா அது எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கும். ஆனால் சூஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டு தான் சூஸ் பண்ணும். அப்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிறது பொய்யாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது பொய் என்று உணர்வதற்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு கிடையாது. எவனோ பிறக்கிறான், எவனோ சாகிறான், ஏதோ எங்கேயோ நடக்குது, ஏதோ வருது, ஏதோ போகுதுன்னு இருந்து தொலையாதீங்க. புண்ணியமாக போகுது. ஏதோ பிறக்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ தூங்குறோம், ஏதோ வருது, இதெல்லாம் ஏதோலாம் இல்லை, கரெக்டாக நடக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ தெரியாதனால நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு எகெயின்ஸ்டாக நடக்குது. புரியுதா புரியலையா? நீங்கள் செயல் என்ற ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வினை என்ற ஒன்று வரும். நல்ல செயல் செய்தால் நல்வினை வரும், தீய செயல் செய்தால் தீவினை வரும். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை யார் எழுதிக்கிறது, யார் மாத்துறது? கடவுள் தான் எல்லாத்தையும் பண்றாருன்னா பண்றாரு. எப்படி பண்றாரு? நல்லது, நல்ல சட்டத்திட்டத்தின்படி செயல்படுன்றது கடவுளோட விருப்பம். அவரு சட்டத்திட்டத்தை போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அதை சரியாக செயல்படுத்தலைன்றதுக்கு யாரோட பொறுப்பு? அது அறிவுன்னு ஒன்று நமக்கு இருக்கா இல்லையா? அதை பயன்படுத்துகிறோமா இல்லையா? விஷத்தை வைக்கிறேன், பாலை வைக்கிறேன், எதை எடுத்து குடிப்பீங்க? இல்லை யாராவது விஷம் குடிக்கிறவங்க இருக்கீங்களா? இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் நான். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாலையும் வைக்கிறேன், விஷத்தையும் வைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஷம் வேணான்னு சொல்லிட்டு பால் எடுத்து குடிக்கிறீங்க. காரணம் என்ன? பால் என்பது தான் எனக்கு உயிராற்றலை தரும், பால் என்பது தான் தீங்கு விளைவிக்காதுன்னு தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இது மட்டும் தெரியுது, அடுத்தவனை ஆப்படிக்கும் போது உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு ஒருத்தனோட வாய்ப்பை தட்டி படிக்கும் போது உள் மனசு ரொம்ப பதறம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அது இன்னொருத்தனோட வாய்ப்புடா, அது இன்னொருத்தனோட வருமானம்டா, எப்படி இப்படி என்னால் பேச முடிகிறது, எப்படி இப்படி நடக்கிறது, இந்த சோம்பேறிக்கு எப்படி இவ்வளோ தூரம் முடியுது, இவ்வளோ தூரம் ஞான ஞானமா இல்லையான்றதெல்லாம் விட்டுருங்க. ஒன்று மட்டும் தெரியும் என்ன அப்படின்னா, நாம் காரண காரியமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எந்த இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன்னா பேசணுன்றதுல மட்டும்தான் என்னுடைய நோக்கம் இருக்கணும். இதை சொன்னால் எங்கேருந்து இவங்க ரசிப்பாங்களா மாட்டாங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன பேசுறது, அடுத்து எங்கேருந்து வர, இந்த கேள்வியே இருக்கக்கூடாது. இப்போ பயம் வரும் உங்களுக்கு, அப்புறம் எப்படி நான் பேசுறது ப்ரிப்பேர் பண்ணாமல்? பெரிய காமெடி. மனம் தான் ப்ரிப்பேர் பண்ணும், உயிர் ப்ரிப்பேரே பண்ணாது. உயிர் என்பது என்ன? ஆன்மா. ஆன்மா என்பவன் யார்?
இறைவன். இறைவனுக்கு எதுக்கு நோட்ஸு? துண்டு சீட்டு எதுக்கு? இறைவனுக்கு எதுக்கு? எப்போது ஒருவன் பேசும்போது, பேச ஆரம்பிக்கும் போது அவன் எந்தவித தொலை நோக்கமும் இன்றி, எந்தவித தொலைநோக்கு சிந்தனையும் இன்றி, எந்த ஒரு காரணமும் இன்றி ஜஸ்ட் பேசணும், என்ன பண்ணணும், பேச ஆரம்பிக்கிறானோ, இது கொஞ்சம் கஷ்டமான பிராக்டிஸ் தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றாலும் உங்களுக்கு மெசேஜ் மேலே இருந்து இறங்கும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். யாரோட ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.